போயிட்டு வரேன் டாடி. கீதா உனக்கு ஞாபகம் இருக்காமா, இன்னைக்கு அருணோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொல்லுமா? அவரும் ஹாப்பியா இல்ல, நானும் ஹாப்பியா இல்ல. கடனுக்கு எதுக்குப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லணும்? கடனுக்கா? எப்படிமா, கணவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றது மனைவியோட கடமை இல்லையா? அப்பா, பிரிஞ்சு போன எங்க வாழ்க்கை படிச்சு முடிஞ்சு போன புத்தகம், இனிமே புதுசா படிக்க ஒண்ணும் இல்லப்பா. பிரிஞ்சு போயிடலாமா? பிரிஞ்சு இருக்கீங்க. அருண் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கான், நீ பேசினா அவனுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரு மனைவியா சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாம், ஒரு மனுஷியா ஆறுதல் மட்டுமாவது கொடு. ஹலோ, 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 ஹலோ. ஹாப்பி பர்த்டே அருண். இந்த மாலை எவ்வளோ? 100 ரூபாம்மா. Coming. Good morning. என்னடா இது, பிறந்த நாள் அதுமா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்க? அப்படியா, மறந்துட்டா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் போய் சொன்னல மறந்துருப்பான்னு. இருங்க 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 இருங்க. என்ன? ஓ, மாலை முதல்ல போடணும்ன்றியா? Wish you many many happy returns of the day. Sweet, உங்க பர்த்டேக்கு மாலை நீங்க ரீஅப்பாயின்ட்மென்ட் ஆனதுக்கு. சிவா, இனிமே யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது? இனிமே ஓடுறதுக்கு இடமே இல்ல. நாம அவங்க கையில மாட்டிக்கிறத விட எல்லாரும் ஒன்னா செத்துடுவோம். நாம போராளிங்க, போராடுறதுக்குன்னே பிறந்தவங்க. வந்ததுல ஒரு வேளை தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு வேளை மிச்சம் இருக்கு. மரணங்கிறது கூட நமக்கு வீர மரணமா தான் இருக்கணும். நாம ஓடி ஒளியறது உயிருக்கு பயந்தா, புலி பதுங்கிறது பயத்துல இல்ல பாய்ச்சலுக்கு தலைவர் மைசூர் போச்சுட்டாரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிவா, நம்மள எதுக்கு மைசூருக்கு போக சொல்லிட்டாங்க? இருக்கிறது நல்லது. மனபந்தி சார், நமக்கு கிடைச்ச அவங்களோட போட்டோக்களை வச்சு அவங்க எந்தெந்த வேஷத்துல மாற முடியும்ன்றத கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட டிசைன் பண்ணிருக்கோம். இதை நம்ம பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணா அவங்க எந்த வேஷத்துல இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் கொடுக்க வசதியா இருக்கும். சிவராசன் இந்திய போலீஸ்காரங்க இரவும் பகலா என்ன பிடிக்கிறதா கதச்சு கிட்ட தேடுறாங்க. சிவராசன் பிடிச்சிருவாங்க? ஒன்னும் இல்ல, உன் நிழல கூட அவங்களால பிடிக்க முடியாது.
வாட் இஸ் திஸ்? எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? இந்த கேஸ் எப்படி நடக்குதுன்னு உலகமே கண்ணை முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இந்த கேஸ்ல சரியான தடையும் கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தோம். கிடைச்ச ஒரு பெரிய சாட்சியையும் தொலைச்சிட்டீங்களா சார்? அவன் தற்கொலை பண்ணிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல சார். இஃப் இட் இஸ் அ சூசைட், then it shows the sheer negligence of your department. If it is a murder, it is not the murder of an individual person, it is a murder of the whole department. Sorry. Sorry சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? இந்த கேஸ்ல அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு யோசனை பண்ணுங்க, அதுதான் பிரயோஜனம். என்னங்க இது? என்னோட கேஸ்ல முக்கியமான சாட்சி ஒருத்தர், இவன் மூலமா பல உண்மைகள் வெளியில வர இருந்துச்சு. பாவம், தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலையா? நூத்து கணக்கான போலீஸ் ராத்திரியும் பகலுமா காவல் காத்துட்டு இருக்காங்க, எப்படிங்க தற்கொலை பண்ணிக்க முடியும்? நிச்சயமா இது கொலைதான். சடா, நடந்தது கொலைதான் உனக்கு தெரியுமா? என்னாச்சு? நான் பேசுறத வேணா நிறுத்தலாம் சொல்லலாம், இந்த ஊர் உலகம் பேசுறத நிறுத்த முடியுமா? இந்த பேப்பர்ல எழுதுறத நிறுத்த முடியுமா? பேப்பர்ல பரபரப்பா நியூஸ் ஒண்ணுக்கா ஆயிரம் எழுதுவாங்க, ஆனா உண்மை ஒண்ணு இருக்குல்ல? உண்மை எது போய் எது நமக்குள்ள தகராறு அதுக்கு? நான் உனக்கு கேப்பேன். தள்ளி உட்கார்ந்தா கேக்கலாமே? ஐயோ, கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னா ரொம்ப தள்ளி போயிருக்க. என்ன பண்றீங்க? இரு, பையன் என்ன பண்றான்னு பாக்குறேன். என்னது, சவுண்டே காணோம், பையன் தூங்குறானா? அவனும் உங்கள மாதிரி இல்ல, புத்திசாலி பையன். அப்ப என்ன முட்டாள்றியா? ஐயோ, புத்திசாலியோட பையன்னாங்க. என்னது வேறடிய? ஹலோ டாக்டர். எனக்கு இப்ப 8 மாசம் தான் ஆகுது, காலையில இருந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு முதல் பிரசவமா? ஆமா. அதா, இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். அதுலயும் இது ஃபர்ஸ்ட் டெலிவரிங்கிறதுனால சர்வ சாதாரணம். உங்களுக்கு லேபர் பெயின் இல்ல, வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான், நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், காலையில இருந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஹெல்த் செக்அப். நீ பேசிட்டு வந்து என்ன பதில் சொல்ல போறேன்னு நீ பேச போகும்போது எனக்கு தெரியும். என்ன, நான் அவளோட வாழ்ந்தவன், அவளை மாத்த யாராலையும் முடியாது. திவ்யா, நீ எனக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ராத்திரி ராமகிருஷ்ணன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். எங்க போயிருக்காரு? போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வார்ன் பண்றேன், உங்களை சுத்தி போலீஸ் ரவுண்ட் பண்ணிருக்கோம், நீங்க யாரும் தப்ப முடியாது. மரியாதைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க. லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப்.